இந்தியாவில் எக்கனாமிக் ஸ்லோ டவுன் என்று சொல்லப்படும் பொருளாதார மந்தநிலை நிலவி வந்த நிலையில் கொரோனா வைரஸ் பிரச்சனை விஸ்வரூபம் எடுத்தது. இதனால் இந்திய பொருளாதாரம் கடும் சரிவை சந்தித்தது. தொழில்கள் முடங்கின. தொழிலாளர்கள் வேலை வாய்ப்பை இழந்து உயிர் வாழ்வதற்கான பிழைப்புக்கான போராட்டத்தை வாழ்வாதாரத்திற்கான போராட்டத்தை கடுமையாக எதிர்கொள்ள வேண்டியிருந்தது. இதனோடு சேர்ந்து இந்திய ஷேர் மார்க்கெட் கடும் வீழ்ச்சியை சந்தித்தது. இப்போது உலகம் முழுதும் அமெரிக்கா உட்பட அனைத்து நாடுகளும் எக்கனாமிக் ஸ்லோடவுனில் வீழ்ந்துவிட்டது. அமெரிக்க ஷேர் மார்க்கெட்டும் கடும் வீழ்ச்சியை சந்தித்தது. முதலீட்டாளர்கள் பலரும் ஷேர் மார்க்கெட்டிலிருந்து விலகி தங்கத்தில் பெரும்பங்கு முதலீடு செய்தார்கள். இதற்காக தங்கம் டன் டன்னாக வாங்கி குவிக்கப்பட்டது. ஒரே நேரத்தில் பலரும் தங்கத்தை வாங்கி குவிக்கவே தங்கத்தின் விலை பல மடங்கு உயர்ந்தது. உலகத்தில் தங்கத்தின் நுகர்வு அதிகம் உள்ள நாடுகளில் இந்தியா முதலிடம் வகிக்கிறது. இந்தியாவிலும் தங்கத்தின் விலை கிடுகிடுவென்று உயர்ந்தது. இந்த வருட ஆரம்பத்தில் ஜனவரி பிப்ரவரி மாதத்தில் ஒரு சவரன் தங்கத்தின் விலை செய்கூலி சேதாரம் உட்பட 30,000 ரூபாய்க்கு விற்கப்பட்டது. இது கிடுகிடுவென்று உயர்ந்து செப்டம்பர் மாதத்தில் 42,000 விற்கப்பட்டது. செய்கூலி சேதாரம் சேர்க்காமல் 42,000 விற்கப்பட்டது ஒரு பவுன் தங்கம். இந்த மாதம் அதாவது அக்டோபர் மாதம் 37,600 ரூபாய்க்கு குறைந்தது. செய்கூலி சேதாரம் மேலும் சேர்க்கப்படுகிறது. ஒரு சவரன் தங்கம் 37,600 ரூபாய் என்று கூறப்பட்டாலும் செய்கூலி சேதாரம் எல்லாம் சேர்த்து ஒரு பவுன் தங்க நகையின் விலை 42,000 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. நீங்கள் ஏமாளியாக இருந்தால் நைஸாக பேசி ஒரு பவுன் தங்க நகைக்கு 43,000 ரூபாய் வசூலித்து விடுகிறார்கள். ஆக செய்கூலி சேதாரம் எல்லாம் சேர்த்து ஒரு பவுன் தங்க நகையின் விலை 42,000 ரூபாயிலிருந்து 43,000 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. இது 2020 வருடம் அக்டோபர் மாதம் 20 தேதியிலிருந்து 25 தேதி வரை இந்த விலை விற்கப்படுகிறது. இந்த நிலையில் இந்திய பொருளாதாரம் உயர்ந்து வருகிறது. லாக்டவுன் விலக்கிக் கொள்ளப்பட்டதால் இந்திய தொழில்துறையின் வளர்ச்சி வேகம் எடுத்து வருகிறது. இதனால் இந்திய ஷேர் மார்க்கெட்டும் மெல்ல மெல்ல புத்துயிர் பெற்று உயர்ந்து கொண்டே செல்கிறது. தங்கத்தில் முதலீடு செய்தவர்கள் தங்கத்தை விற்றுவிட்டு மீண்டும் ஷேர் மார்க்கெட்டுக்குள் என்ட்ரி கொடுக்க ஆரம்பித்து விட்டார்கள். தங்கத்தின் தேவை குறைந்து வருகிறது. இதனால் தங்கத்தின் விலை சரிய ஆரம்பித்திருக்கிறது. வெகு சீக்கிரத்தில் ஒரு சவரன் தங்க நகையின் விலை செய்கூலி சேதாரம் எல்லாம் சேர்த்து 34,000 ரூபாய்க்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது. இந்த வருட ஜனவரி பிப்ரவரி மாதத்தில் விற்கப்பட்ட 30,000 ரூபாய்க்கு ஒரு பவுனின் விலை கிடைக்காது. செய்கூலி சேதாரம் உட்பட ஒரு சவரன் 34,000 ரூபாய்க்கு நிச்சயம் கிடைக்கும். அதாவது 4,000 ரூபாய் உயர்ந்து 34,000 விற்கப்படும். யூனிவர்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள். அதை தொடர்ந்து வருகிற ஆல் நோட்டிபிகேஷன் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள். எங்களது உடனடி வீடியோக்கள் உங்களை வந்து சேரும். மறந்து விடாதீர்கள், ஆல் நோட்டிபிகேஷன் பட்டனை கிளிக் செய்யுங்கள்.